வரவிருக்கும் விழாவிற்கு நமது பெருந்தலைவர் கர்மவீரர் காமராசர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று அவரது திட்டங்களை உரையாற்ற போகிறார். காமராசர் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய முதல் குறிக்கோள், நாட்டில் வறுமையை ஒழிக்கணும், அறியாமைய போக்கணும். ஒரு நாட்டில் பாதி ஜனங்க படிப்பறிவு இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த நாடு உருப்படுமா என்ன? இதுக்காக தான் நாடு முழுக்க 50,000 பள்ளிக்கூடங்களை திறங்க திட்டமிட்டிருக்கோம். சின்ன பிள்ளைங்க நீங்க எவ்வளோ தூரம் நடப்பீங்க? 10 பரலாமல் நடப்பீங்க, கஷ்டப்பட்டு 15 பரலாமல் நடப்பீங்க. அதுக்கு மேலே உங்களோட நடக்க விட்டா கலைப்பில் தூங்கிட மாட்டீங்க, அப்புறம் எப்படி படிக்க முடியும்? அதனால தான் 1 மைலுக்கு ஒரு ஆரம்ப பள்ளியும், 3 மைலுக்கு ஒரு இடைநிலை பள்ளியும், 5 மைலுக்கு ஒரு உயர்நிலை பள்ளியும் இருக்கணும் திட்டமிட்டிருக்கோம். முடியும், நம்மால் முடியும். ஒவ்வொரு கிராமத்திலும் இதை செயல்படுத்தணும். நன்றி. இப்பொழுது தேசிய கீதம் பாடுவோம். டே புள்ளைய தூக்குன்ன, என்ன என்ன ஆச்சு? காலையில என்ன சாப்பிட்ட? சாப்பிடலங்கய்யா. மந்திரி வராது, கூட்டத்தை கூட்டணும்னு பிள்ளைங்களை சாப்பிடாம எழுந்துட்டு வந்துட்டியா? ஏன் பா சாப்பிடல? சாப்பிடறதுக்கு எதுவும் இல்லைங்கய்யா. ஊரெல்லாம் பள்ளிக்கூடங்களை திறக்கிறாங்க, ஆனா பிள்ளைங்க யாரும் வரதில்ல. ஏழை பிள்ளைங்கள பசி வேற, என்ன செய்வாங்க? கல்லுடைக்க ஆடு மாடு மேய்க்கன்னு போயிடுறாங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. பள்ளிக்கூடத்துல மதியான சோறு போட்டா பிள்ளைங்க வர்றது அதிகமாகும், என்ன சொல்றீங்க? ஆமாயா, திட்டத்தை ரெடி பண்ணுங்க. இப்பவே ஆண்டு வருமானத்துல 1/4, அதாவது 10 கோடி ரூபாய கல்விக்காக செலவு பண்றோம். இதை இன்னும் அதிகப்படுத்தணும்னா புதுசா வரிகளை விதிக்கிறது தவிர வேற வழியே கிடையாது ஐயா. புதுசா வரி விதிச்சா ஜனங்களுக்கு அரசு மேல நம்பிக்கை இல்லாம போயிருமையா? உடனே இந்த திட்டத்தை செயல்படுத்தி ஆகணும். பட்னியோட ஒரு புள்ள பள்ளிக்கூடத்துல படிக்க வந்தா அந்த பாவம் நம்மளை சும்மா விடுமா? இத பாருங்க, கவர்மெண்டால எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம் பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு படிக்க வைக்கணும். முடியாது.